வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்று சென்று கொண்டிருப்ப இடம் என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பிலே மிகவும் பிரபலியமான ஒரு கடற்கரை. ஆம், அதுதான் கல்லடி கடற்கரை. இங்கு வர வேண்டுமென்று சொன்னால், மட்டக்களப்பு நகரிலிருந்து வருவீர்கள். ஆனால் கல்லடி பாலத்தை கடந்து வரும் சிறு வீதி ஒன்றை கடந்து செல்லும் போது இந்த மிகவும் அழகிய கடற்கரைக்குள்ளே நீங்கள் வரக்கூடியதாக காணப்படுகிறது. நீங்கள் வந்து நுழையும் போதே மிகவும் அழகான தென்னை மரங்கள் இங்கே எங்களை வரவேற்கிறதற்காக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இங்கே வருபவர்களுக்கான வாகன தரிப்பிட வசதிகளும் உண்டு. பார்ப்பதற்கே மிகவும் மன ரம்மியமாகவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த கடற்கரை காணப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாக. கரையிலே அவதானிக்கப்படக்கூடிய மற்றொரு முக்கிய அம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது இந்த கடற்கரை மண் தான். இந்த கடற்கரை மண்ணானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுத்தமாகவும் தெளிவாகவும் காணப்படுகிறது. இந்த மண்ணை பார்க்கும் போதே இதிலே இருந்து நாங்களும் அமர்ந்து இருக்க வேண்டும் என்ற ஆசை தானாகவே உருவாகி விடுகிறது. கடற்கரையானது சிறியவர்களிலிருந்து பெரியோர்கள் வரை ஈர்க்கிறது. இதன் காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால், சிறியவர்கள் இங்கே வந்து விளையாடுவதற்கும் பெரியவர்கள் இங்கே அமர்ந்திருந்து தங்களது மனக்கவலைகள் மற்றும் மன அழுத்தங்களை குறைக்கக்கூடியதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இக்கடற்கரையானது குடும்பமாக அமர்ந்திருந்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஒரு களமாக அமைகிறது என்றாலும் அது மிகையாகாது. ஆம், இந்த கடற்கரையானது மக்களுக்கு பொழுதுபோக்கை கொடுப்பது மட்டுமன்றி மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கட்டளை இடுகிறது. ஆம், இங்கேதான் பல மீனவர்கள் தமது தோணிகள் படகுகள் மூலம் மீன்களை பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமன்றி கரை வலை என்று சொல்லப்படும் வலையினூடாகவும் மீன்களை பிடிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. தற்போது இந்த கடற்கரையின் அழகிய காட்சிகளை நாங்கள் இப்போது கண்டு கொண்டிருக்கிறோம். கடலின் அழகிய பக்கங்களை பார்த்த எங்களுக்கு இந்த கடலுக்கு பின்னாலே ஒரு சோக கதையும் மறைந்து காணப்படுகிறது. ஆம், அதுதான் 2004 நடந்த இயற்கை அனர்த்தமான சுனாமி. இந்த கடலிலிருந்து வரப்பட்ட நீர் இங்கே காணப்படும் பிரதேச வாசிகளின் உயிர்களை மட்டுமல்ல உடைமைகளையும் அடித்து சென்றது.
அதன் சுவடாக நாங்கள் இப்போது இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சுவடை காணப்படுகிறது. இந்த கல்லடி கடற்கரையின் அழகினை நீங்கள் கண்டு களித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.